ஆடி வருஷத்துல ஒரு தடவை தான் வரும். அதுவும் நம்ம சென்னை சில்க்ஸ் போல வருமா? நிலவிற்கான இந்தியாவின் பயணம் மீண்டும் தொடங்கிவிட்டது. இதுதான் இஸ்ரோவின் தலைவர் சோம்நாத் நேற்று மகிழ்ச்சியாக அறிவித்த வார்த்தை. அவருடைய வார்த்தைக்கு பிறகு, அதாவது எல்விஎம் ராக்கெட் வெற்றிகரமாக சந்திரயான் விண்கலத்தை அந்த பகுதியை வந்து 16 நிமிடத்தில் வந்து அதனுடைய நிலவு பயணம் நோக்கி புவி சுற்றி வட்ட பாதையில் வந்து அதனுடைய பணியை வந்து தொடர்ந்த நிலையில் வந்து அந்த வெற்றிகரமான அறிவிப்பை வந்து வெளியிட்டார். அதாவது சந்திரயான் விண்கலத்தை பொறுத்தவரை நம்முடைய இலக்கு நிலவின் தென் துருவ பகுதி. அந்த தென் துருவ பகுதியை நாம் அடைவதற்கு ஒரு மிக பெரிய சவால் நிறைந்த பாதையை தான் நாம் கடந்து செல்ல வேண்டும். அதை வந்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் கட்டம் கட்டமாக, அதாவது ஃபேஸ் ஃபேஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. மொத்தமாக வந்து 10 கட்டங்கள் இருக்கிறதா வந்து தெரிவிக்கப்படுது. அந்த 10 கட்டங்களில் முதல் கட்டத்தை வந்து நம்ம வெற்றிகரமாக கடந்துட்டோம். எல்விஎம் 3 ராக்கெட் வந்து வெற்றிகரமாக சந்திரயான் விண்கலத்தை வந்து அதனுடைய புவி சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தியிருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல வேண்டும். இது போக வந்து நாசா, யூரோப்பியன் யூனியன் போன்ற நாடுகள் கூட வந்து அவங்க தொடர்ச்சியாக அந்த விண்வெளி ஆய்வு மையங்கள் தொடர்ச்சியாக வந்து இஸ்ரோவிற்கு வந்து வாழ்த்து தெரிவிப்பதோடு மட்டுமல்லாது இந்த நிலவை நோக்கிய பயணத்திற்கு நாங்களும் தொழில்நுட்ப ரீதியாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய தொலைத்தொடர்பு ரீதியான உதவிகளும் செய்வதாக அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நேற்று நம்ம புதிய தலைமுறை இஸ்ரோவில் உள்ள அந்த ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து நம்ம வந்து பார்த்தோம். அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000-க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து ராக்கெட் விண்ணில் பாயும் அந்த தருணத்தில் வந்து அவங்க உணர்ச்சி வசப்பட்டு ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொன்னாங்க. மேலும் வந்து இந்தியாவுடைய நிலவை நோக்கிய பயணத்தில் இந்த சந்திரயான் 2 ஒரு எக்ஸ்டென்ஷன் சந்திரயான் 3 என வந்து நம்ம சொல்லலாம். இந்நிலையில் வந்து சந்திரயான் விண்கலம் அடுத்த 42 நாள் சோம்நாத் என்ன தெரிவித்தார் என்றால், தற்போது திட்டமிடப்பட்டுள்ள அந்த பயணத்தின்படி ஆகஸ்ட் 23 மாலை 5:47 சந்திரயான் விண்கலத்தில் உள்ள லேண்டர் வெற்றிகரமாக நிறைவில் தரையிறங்குவதற்காக திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் வந்து இந்த மாதிரியான இந்த விஷயங்களை அனைத்தையும் வந்து சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் இந்த அனைத்து பணிகளையும் வந்து சரியான நிறையில வந்து நம்ம வந்து பூர்த்தி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இது குறித்து விஞ்ஞான் பிரசார் அமைப்பின் முதன்மை விஞ்ஞானி வெங்கடேஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கலந்துரையாடலாம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். ஒரு வழியா வந்து நம்ம சந்திரயான் விண்கலத்தை வந்து அந்த முதல் கட்டத்தை கடந்துட்டோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம், அப்படிதானே சார்? ஆமா, முதல் கட்டம் ரொம்ப வெற்றிகரமாக சிறப்பாக நம்ம எதிர்பார்த்த விளைவுகளோட நம்ம வந்து அதை செஞ்சிருக்கோம். ரொம்ப சிறப்பாக செயல்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இங்க கூடுதலா ஒரு சின்ன தகவல் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஐ மீன், நேயர்களுக்கு மேபி அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு லாரி ஓட்டுறேன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து நான் வந்து பொதியை ஏத்திட்டு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகலாம். பட் திடீர்னு நான் வந்து அந்த லாரியை வந்து ஒரு பஸ்ஸா மாத்தி மக்களை ஏத்திட்டு போனோம்னா அப்படியே யூஸ் பண்ண முடியாது இல்லையா? அந்த மக்களை ஏத்திட்டு போறதுக்கான சில மாற்றங்களை நம்ம செய்ய வேண்டியிருக்கும் இல்லையா, கட்டாயமா. இது வரைக்கும் வந்து இஸ்ரோ வந்து தன்னுடைய ராக்கெட்டை வந்து பொதிகளை விண்வெளிக்கு எடுத்துகிட்டு போக தான் பயன்படுத்தியிருக்கு, சேட்டலைட் போன்ற விஷயங்களை. இப்போ ககன்யான்ல வந்து மனிதர்களை எடுத்துகிட்டு போனோம் இல்லையா? அப்போ இந்த ராக்கெட் நம்ம நேற்று அமிச்சாங்கல்ல, அந்த ராக்கெட் அதை வந்து லாரியிலேருந்து பஸ்ஸாக மாற்றணும். அதாவது எளிதாக புரியறதுக்காக நான் சொல்கிறேன், புரியுது இல்லையா? ஹியூமன் ரேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாற்றுறதுக்கு வந்து படிப்படியாக மாற்றுவாங்க. அதையும் நேற்று வந்து ஒரு சின்ன பரிசோதனை பண்ணியிருக்காங்க. அந்த சாலிட் பூஸ்டர் லிக்விட் ராக்கெட் இருக்கு இல்லையா, அதுல இன்ஜின்ல சில மாற்றங்களை செய்து மனிதர்களை ஏற்றி செல்லக்கூடிய அந்த வடிவமைப்போட தான் நேத்தி போயிருக்கு. ஸோ அப்போ பின்புலத்துல இதனுடைய முக்கிய இலக்கு வந்து சந்திராயனை வந்து நிலைநிறுத்துவது என்றாலும் பின்புலத்துல இந்த ஒரு பரிசோதனையும் செஞ்சு அதுலயும் வெற்றி கண்டிருக்காங்க. ஒரே கல்ல 2 மாங்கா. ஒரு முக்கியமான தகவலை வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க சார், உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதாவது மனிதர்களை ஏற்றி செல்லக்கூடிய அளவிற்கான விண்கல வடிவமைப்பு வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. வருங்கால இஸ்ரோவோட திட்டத்திற்கு கண்டிப்பாக இது வந்து உறுதுணையாக இருக்கும். சார், இப்போதைக்கு வந்து சந்திரயான் விண்கலம் புவி சுற்றுவட்ட பாதையில எந்த பகுதியில நிலை கொண்டு இருக்குது அல்லது சுற்றி வந்துட்டு இருக்கு சார்? அதாவது வந்து பூமிக்கு பக்கத்துல இருக்கும்போது சுமார் 170 கிலோமீட்டர், பூமியிலேருந்து ரொம்ப தொலைவில் இருக்கும்போது சுமார் 36,500 கிலோமீட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு நீள்வட்ட பாதை, ஒரு கோழி முட்டை மாதிரி யோசிங்க, புரியுது இல்லையா? அதுல வந்து பூமிக்கு ஒரு இடத்துல பக்கத்துல இருக்கும், இன்னொரு இடத்துல ரொம்ப தொலைவில் இருக்கும் அப்படிங்கிற பாதையை வந்து யோசிச்சாங்க. இப்போ வந்து நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க சுமார் 170 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கிற புள்ளியும்
தொலைவில் இருக்கிற புள்ளி வந்து ஒரு 34,000 சொச்சம் அப்படிங்கிற ஒரு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வருது. ஆதாரப்பூர்வமான தகவல்கள் இனிமேதான் வரணும், பட் அந்த பாதையில நிலை நின்றுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேத்தி நம்ம மதியம் 2 மணிக்கு இதை வந்து விண்ணில் ஏவினோம். சுமார் 18-19 மணி நேரத்தில் அது ஒரு சுற்று சுற்றி அதை திரும்பி அந்த புள்ளிக்கே வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது ஜூலை 15 சுமார் மதியம் 12 மணி 1 மணி அளவில் வந்து இந்திய நேரப்படி வந்து தன்னுடைய அதே புள்ளிக்கு திரும்பி வரும். அப்படி திரும்பி வரும்போது 2வது கட்டம் தூங்கும். சார், இப்போ புவி சுற்றுவட்ட பாதையை பொறுத்தவரையும் அதை அந்த பகுதியை வந்து கடந்து சந்திரயான் விண்கலம் செல்றதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் சார்? இப்போ நம்ம வந்து இப்படி யோசிக்கலாம். இப்போ எங்கிட்ட வந்து ஒரு ஊஞ்சல் இருக்கு, நான் ஊஞ்சல் உட்கார்ந்து ஊஞ்சல் ஆடுறேன். ஸோ எப்படி நான் வந்து ஊஞ்சலை இயக்குவேன், காலை வந்து நிலத்தில் ஊனி ஒரு புஷ் கொடுத்தேன்னா ஊஞ்சல் பின்னாடி போகும், அப்புறம் முன்னாடி போகும், திரும்பி கீழே வர சமயத்தில் திரும்பி காலை ஊனி இன்னொரு புஷ் கொடுத்தேன்னா ஊஞ்சல் இன்னும் உயரமாக போகும். இந்த மாதிரி நான் ஒவ்வொரு தடவை நான் வந்து காலை அழுத்தி ஒரு உந்து கொடுத்தேன்னா ஊஞ்சலினுடைய உயரத்தை நான் உயர்த்திட்டே போகலாம் இல்லையா. அதே மாதிரி சந்திராயனுடைய உயரத்தை அழுத்திட்டே போங்க. உயரம்னா என்ன அர்த்தம்? நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த நீள்வட்ட பாதையில ஒன்னு வந்து பக்கத்துல இருக்கும், இன்னொன்னு தொலைவுல இருக்கும்னு, அந்த தொலைவு புள்ளிய உயர்த்திட்டே போகணும். ஸோ பெரும்பாலும் இன்னைக்கு அதாவது ஜூலை 15 அந்த முதல் உயரத்துக்கான முயற்சியை மேற்கொள்வாங்க. அந்த முதல் உயர்ச்சிக்கான முயற்சியை வந்து மேற்கொண்டாங்கன்னு சொன்னா சுமார் ஒரு 42,000 கிலோமீட்டர் உயரத்துக்கு வந்து அது போகும். இன்னைக்கு அந்த முயற்சியை மேற்கொண்டாங்கன்னா அடுத்த உந்து, அதாவது ஊஞ்சல் வந்து ஒவ்வொரு தடவையும் கீழே வரும்போது தானே காலால் நான் தள்ள முடியும். ஆகாயத்தில் ஊஞ்சல் இருக்கும்போது நான் காலால் தள்ள முடியாது இல்லையா, கரெக்டாக நிலத்துக்கு பக்கத்தில் வந்தால் தானே தள்ள முடியும். அது மாதிரியான அடுத்த உந்து வந்து ஜூலை 18, அதுக்கப்புறம் திரும்பி வந்து ஜூலை 20, அதுக்கப்புறம் ஜூலை 25 அப்படின்னு ஒரு 4 தடவை இந்த உந்தை கொடுப்பாங்க. கடைசியாக 5வது தடவை உந்தை வந்து ஆகஸ்ட் 1 கொடுக்கணும். கொடுத்தாங்கன்னா அந்த உந்தில் வந்து என்ன ஆகும்னா அந்த விண்கலம் சுமார் 1,27,000 மேல அந்த உயரத்துக்கு மேல அது போக ஆரம்பிக்கும். அந்த சமயத்துல நிலவை நோக்கி ஏவிடுவாங்க. அதாவது ஆகஸ்ட் 1 நிலவை நோக்கிய பயணத்தை தொடரும். பூமியினுடைய தகி நிலவுக்கு கட்டுப்பாட்டுக்கு போவதற்கான அந்த பயணத்தை வந்து துவங்கும். தற்போதிலிருந்து ஆகஸ்ட் 1 வரை புவி சுற்றுவட்ட பாதையில இருக்கும் அப்படிங்கறத நீங்க வந்து சொல்றீங்க சார். இப்போ நேயர்களோட ஒரு புரிதலுக்காக நான் வந்து கேட்கிறேன், சந்திரயான் விண்கலத்தை பொறுத்தவரையும் லேண்டர் ரோவர் இருக்கிறது, இது ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு கருவிகள். அதை தாண்டி நம்ம கிட்ட வந்து ப்ரொப்பலன் மாடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் வந்து அதை இயக்குதுன்னு கூட சொல்றாங்க. ஸோ அந்த ப்ரொப்பலன் மாடலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்போ நான் வந்து ஒரு சைக்கிள் வச்சிருக்கேன், என் முன்னாடி வந்து ஒரு ஆறு இருக்கு, அந்த ஆத்த கடந்து அந்த பக்கத்துல நான் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு போனோம். ஸோ அந்த ஆறை நான் ஆத்துல சைக்கிள் ஓட்ட முடியாது இல்லையா. அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஓடத்தை கூப்பிட்டு அந்த ஓடத்து மேல நான் உட்காந்து சைக்கிளையும் வச்சுக்கிட்டு அந்த ஓடத்தை கடந்து அந்த பக்கம் போன அப்புறம் சைக்கிள் எடுத்துட்டு நான் போயிடுவேன் இல்லையா. அதே மாதிரி பூமியில இருக்கக்கூடிய இந்த வளிமண்டலம் தான் ஆறு. இந்த ஆத்த கடக்க தான் நேத்தி நம்ம பயன்படுத்தின ராக்கெட் LVM-3 ஆத்த கடந்துட்டோம். இப்ப நான் விண்வெளியில இருக்கேன், விண்வெளியில நான் நகரணும், எனக்கு சைக்கிள் வேணும். அந்த சைக்கிள் தான் ப்ரொபல்ஷன் மாடல். அந்த சைக்கிளை வச்சுதான் பூமியை சுத்தோ சுத்துன்னு சுத்திட்டு நல்ல வேகத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த வேகத்தில் அப்படியே நிலவை நோக்கி போனேன்னா நிலவை நோக்கி ஜிவருன்னு போயிடலாம். அதான் விஷயம் சார். இப்போ வந்து நம்மளோட சந்திரயான் 2 திட்டத்தியுடைய லேண்டர் மேலே வந்து சுற்று பாதையில் சுற்றிக்கிட்டு இருக்கு நிலவில். ஆனால் நம்ம நேற்று வந்து கேள்வி தொடுத்த போது இஸ்ரோ விஞ்ஞானிகள்கிட்ட கேட்டபோது தற்போது இந்த சந்திரயான் 3 களம் வந்து அந்த லேண்டரோட தொடர்பு கொள்ளாது, அது அதோட பணியை தனியா செஞ்சுட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்போ அந்த லேண்டருக்கும் இப்போ போற சந்திரயான் 3 எந்த விதமான தொடர்பும் இருக்காதா, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். நீங்க சொல்றது வந்து லேண்டர் இல்ல, போல் சுற்றி, அதாவது நிலவை சுத்தி இருக்கு அந்த போல் சுற்றி சுட்டி இருக்கு. சந்திராயன் 2 வந்து என்ன வச்சிருந்தாங்கன்னு சொன்னா நேரடியா பூமியை தொடர்பு கொள்ளாம அந்த ஆர்பிட்டர்ல வந்து தொடர்பு கொள்ளும், அங்கேருந்து பூமிக்கு வரும் அப்படின்னு வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபெயில் சேஃபா இருக்கிறதுக்காக, அதாவது வந்து எந்த சிக்கலும் வராம இருப்பதற்காக தரை இறங்கி கலத்திலேயே அவ்வளவு பவர்ஃபுல் டிரான்ஸ்மிட்டர், அதாவது அலை பரப்பியை வந்து வச்சிருக்காங்க. ஸோ நிலவிலிருந்து நேரடியாக பூமியில நம்ம வந்து பெறுவதற்கான ஒரு வசதியை செஞ்சிருக்காங்க. அதனால்தான் வந்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் வந்து அதுக்கு பெரிய ரோல் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலுமே கூட
தேவைப்பட்டால் அந்த ஆர்பிட்டர்ல இருக்கக்கூடிய அந்த ரிலே ஸ்டேஷனையும் யூஸ் பண்ணுவாங்க. பட் அது பிரைமரி அல்ல, பிரைமரி இது, அதாவது முதன்மை வந்து இது பேக்கப், அதாவது வந்து ஒரு தேவைப்பட்டால் அதையும் பயன்படுத்துவதற்கான ஒன்றை வைத்திருக்காங்க. அந்த ஆர்பிட்டர்னுடைய ரோல் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி அதனுடைய பணி அது செஞ்சு முடிச்சிருச்சு. அதாவது ஆர்பிட்டர் வந்து இந்த சந்திராயன் 3 இறங்க வேண்டிய இடத்த மிக துல்லியமான படங்களை எடுத்து சந்திராயன் 3 கம்ப்யூட்டருக்கு வந்து கழிச்சிருச்சு. ஏன்னா அதை வச்சுதான் சந்திராயன் 3 வந்து நான் எங்க இறங்கணும் அப்படின்னு தீர்மானிக்க முடியும். அது வந்து ஒரு ரோபோட்டிக் கருவி இல்லையா, எங்க இறங்கணும்னு தீர்மானிக்க முடியும். அதே மாதிரி நிலவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் என்னென்ன பொருள்கள் இருக்கு போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து அது பண்ணி வச்சிருக்கு. இதை இணைச்சு செய்வதுதான் அந்த ஆர்பிட்டர்னுடைய பணி. அந்த பணியை வந்து ஆல்மோஸ்ட் சந்திராயன் 3 பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு போச்சு. ஆர்பிட்டர் இன்னமும் சுத்தி பல ஆய்வுகளை செய்யும், பட் அதுக்கும் சந்திராயன் 3 பெரிய தொடர்பு இருக்கு. நேற்று இஸ்ரோ மூத்த விஞ்ஞானி சங்கரன் கிட்ட கேட்கும்போது, இந்த திட்டத்துக்கு ஏன் சார் இவ்வளவு கால அவகாசம் எடுத்துக்கிட்டீங்க, 2020 லான்ச் ஆக வேண்டியது 2023 வரை ஏன் ஆனது அப்படின்னு கேட்கும்போது, கொரோனாவை தாண்டி நாங்கள் நிறைய சோதனை, 2.5 வருஷத்துக்கு மேல சோதனை மட்டும் பண்ணோம், நிலாவினுடைய ஒரு பெரிய செட்டே நிலவு மாதிரியான ஒரு அமைப்பை போட்டு ஹெலிகாப்டர்ல இருந்து மேல அந்த லேண்டரை இறக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல்கள் சொன்னாங்க. ஸோ இந்த திட்டத்தை பொறுத்தவரை என்ன மாதிரியான சோதனைகள் நடந்திருக்கு சார்? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த லேண்டர் வந்து எப்படி இறங்கும் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். பார்த்தா தான் அது என்னன்னு உங்களுக்கு புரியும். இப்போ இந்த லேண்டர் வந்து தரையில் இறங்கும் போது நேராக அப்படியே போய் விழ முடியாது. அந்த லேண்டர்னுடைய 4 கால்கள் இருக்கு இல்லையா, அந்த 4 கால்கள் வந்து இடர் இல்லாத ஒரு இடத்துல போய் பதியணும். அதாவது வந்து நிலவில் வந்து நிறைய குழிகள் இருக்கு, நிலவில் வந்து நிறைய பாறாங்கல்கள் இருக்கு, அந்த மாதிரி இடத்துல போய் ஒரு கால் மாட்டிக்கிச்சுன்னா களம் வந்து சாஞ்சிரும் இல்லையா, சாஞ்சி இருந்தா சரியா வேலை செய்யாது, சூரிய ஒளி படாது போன்ற பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. ஸோ அதனால வந்து பெரும்பாலும் சீரா வந்து நிக்கிற மாதிரி வேணும். அப்போ நிலவுல தரையிறங்குற சமயத்திலேயே அங்க வந்து பக்கத்துல வந்து என்ன நல்ல இடம் இருக்கு, இருக்கிறதுல நல்ல இடம் எது, எங்க வந்து இறங்கினா 4 காலும் வந்து சமதளத்துல சற்றேறக்குறைய இருக்க முடியும் போன்ற விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கணும். அதுக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொன்னா டிஸ்டன்ஸ் ஃபைண்டர், அதாவது தொலைவை அளக்கக்கூடிய ஒரு கருவி, ஒரு லேசர் பல்ஸ் போகும் அது திரும்பி வரும், அது வரக்கூடிய அந்த கால அளவை வச்சு அந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி அந்த விண்கலம் எவ்வளவு வேகத்துல கீழே போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அதுக்கு ஒரு டாப்ளர் வெலாசிட்டி மீட்டர்னு ஒன்று இருக்கு. நம்ம பார்த்துருக்கோம் அந்த டாப்ளர் வெலாசிட்டி மீட்டர். நீங்க வந்து ஹைவேல எல்லாம் போனீங்கன்னாக்க போலீஸ்காரங்க கையில ஒரு கன்னு மாதிரி வச்சுட்டு நிப்பாங்க, எதிர்க்க வர வண்டி மேல அதை அடிப்பாங்க, அடிச்சா அந்த வண்டி எவ்வளவு வேகத்துல வருதுன்னு தெரியும். அப்கோர்ஸ் போலீஸ்காரங்க வச்சிருக்கிறத விட மேலும் மேலும் பல மடங்கு நுணுக்கமான அந்த கருவி அது. ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு சென்டிமீட்டர் மில்லி மீட்டர் அளவுல தொலைவு வேகம் வந்து நமக்கு தெரியணும். அந்த மாதிரியான ஒரு கருவி இருக்கு. இந்த மாதிரி கருவிகள் எல்லாம் கரெக்டா வேலை செய்யுது, அது இறங்கும் போது வந்து கரெக்டா தகவலை கொடுக்கும், அந்த தகவலை வச்சு அந்த அந்த களம் வந்து எப்படி வேகத்துல இறங்கணும்னு முடிவு பண்ண முடியும் போன்ற விஷயங்கள் எல்லாம் பரிசோதனை பண்ணுவதற்காக பெங்களூருக்கு பக்கத்துல ஒரு செயற்கை நிலாவை உருவாக்கியிருக்காங்க. அதாவது இந்த இறங்க வேண்டிய இடத்துல என்னென்ன பொருட்கள் இருக்கோ, நம்ம வந்து போட்டோ எடுத்துட்டோம் இல்லையா ஆல்ரெடி, அங்க வந்து எங்க கல் இருக்கு எங்க குழி இருக்குன்னு எல்லாம் தெரியும். அதே மாதிரியான ஒரு இதை கட்டி அதுக்கான மண் கல் எல்லாம் வந்து சேலம் ஈரோடு பக்கத்துல ஒரு இடத்துல நிலவோட மாதிரியே அப்படியே அச்சி அசலா இல்ல, சற்றேறக்குழியா இருக்கக்கூடிய அந்த மண் இருக்கு, அதை வச்சு அங்க கட்டியிருக்காங்க. அதுல வந்து ஒரு ஹெலிகாப்டர்ல அது பறந்து போகும்போது அந்த கருவிகள் வந்து எப்படி வேலை செய்யுது என்பதை எல்லாம் பரிசோதனை செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த 4 கால்கள் கீழே விழும்போது துபக்குன்னு விழும்போது அந்த கால்கள் வந்து உறுதியா இருக்குமா, அது வந்து களத்துல சிக்கல்களை ஏற்படுத்துமா என்பதற்காக டிராப் டெஸ்ட், அதாவது வந்து கீழே போட்டு பரிசோதனைகள் போன்ற விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் செய்வதற்கு தான் இவ்வளவு ஆண்டுகள் எடுத்தது. அதாவது நம்ம இந்த தடவை செய்யும் போது எல்லாத்தையும் சோதனை பண்ணி தேவைக்கு அதிகமாக சேஃப்டி ஃபியூசஸ் பாதுகாப்பு வளையங்களை வச்சுட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பண்ணிருக்காங்க. சைக்கிள் படகு பேருந்து என வந்து நேயர்களுக்கு மிகவும் எளிமையாகவும் எனக்கும் வலிமையான தகவல்களை வந்து தொடர்ச்சியாக பதிவு பண்ணியிருக்கீங்க. அடுத்த 42 உங்களுடைய தகவல்களும் கருத்துக்களும் எங்களுக்கு மிகவும் அவசியம் சார். மிக்க நன்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு. ஆடி ஷாப்பிங்ல சென்னை சில்க்ஸ்ல மட்டும்தான் வேற மாதிரி ஃப்ரெஷ் ப்ராடக்ட்டுக்கு தள்ளுபடி.